ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் வீடியோஸை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லைக் ஜாவா, ஆண்ட்ராய்ட், பைத்தான், C++ போன்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து தமிழில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் சீரீஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுருக்கிறதுனால நம்ம வந்து இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதோட டிப்ஸ் என்ன, ட்ரிக்ஸ் என்ன, யூடியூப் சேனல் மூலிமா நம்ம எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம், ஸோ இதை பற்றி எடுக்க சொன்னாங்க. அதுக்காக ஸ்பெஷல் சீரீஸ் தான் இந்த வீடியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் மூலிமா நம்ம நிறைய ரெவன்யூ மேக்கிங் மாடல்ஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. இப்போ நம்ம வந்து நாலு சாரி இன்ஃபேக்ட் அஞ்சு சேனல்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேனல் பொறுத்த வரைக்கும் மதன் கௌரி, செகண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ் பொக்கிஷம், தேர்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ் டெக், நாலாவது பொறுத்த வரைக்கும் பிகைன் வுட்ஸ் டிவி, அஞ்சாவது பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல். ஸோ எல்லாமே வந்து என்னென்னா, ஸோ இந்த அஞ்சு சேனலோட யூடியூப் ஆட் ரெவென்யூ வந்து ஆட் ரெவென்யூ வெறும் ஆட் ரெவென்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருக்கோம், யூடியூப் மூலிமா நம்ம வந்து நிறைய ஆட் ரெவென்யூ நிறைய வேஸில் நம்ம வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் வந்து யூடியூப் ஆட் ரெவென்யூ மட்டும் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது இந்த அஞ்சு சேனல்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட் பேர் தான் socialblade.com. இந்த socialblade.com என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எல்லா யூடியூப் சேனலோட கம்ப்ளீட் அனலிட்டிக்ஸையும் வந்து நம்ம வந்து இந்த வெப்சைட் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேனலை பொறுத்தவரைக்கும் மதன் கௌரின்னு சொல்லியிருந்தால, ஸோ மதன் கௌரி நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ண உடனே நமக்கு வந்து மதன் கௌரி நேம் வச்சுருக்க எல்லா சேனல்ஸும் லிஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த லிஸ்ட் ஆனதில் நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சேனல் தான் இதுதான் செலக்ட் பண்ணுவோம். இதுதான் அஃபிஷியல் மதன் கௌரி சேனல். இதில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன பார்த்துக்கலாம்னா, இந்த சேனலோட கிரேட் என்ன, அதுக்கப்புறம் ரேங்க் என்ன, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபரோட ரேங்க் என்ன, எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான திங் பொறுத்த வரைக்கும், இந்த சேனல் மந்த்லி எவ்வளோ ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ், இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலு எவ்வளோ ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னா, இவங்க வந்து வேரியஸ் அனலைசஸ் வேரியஸ் எஸ்டிமேஷன்ஸ் தான் இங்கே போட்டிருப்பாங்க. இதே அமௌண்ட் அவங்களுக்கு வருமானு பார்த்தா வராது, வரலாம், வராமல் இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ். ஆனால் இந்த மினிமம் அமௌண்ட் வர்றதுக்கு வந்து நிறைய 95% சான்சஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதன் கௌரி யூடியூப் சேனலுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு 6.9K US dollars. ஸோ இது யூஎஸ் டாலர்ஸ், இந்தியன் ருபீஸில் யூஎஸ் டாலர்ஸ். ஸோ 6.9K 6900 US dollars. அது இந்தியன் அமௌண்ட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 6900 × 75 or 75 7 அந்த யூஎஸ் டாலர் ரேட்டை வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா மதன் கௌரியோட பர் மந்த் யூடியூப் மினிமம் ரெவென்யூ அது மேக்ஸிமம் பார்த்தோம்னா 110.5K. ஸோ என்னென்னா 1,10,000 கிட்ட டாலர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மினிமம் வர்றதுக்கு வந்து 95% சான்ஸ் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சான்சஸ் தான். ஸோ என்ன எஸ்டிமேஷன்னா, மினிமம்லேருந்து ஒரு 30-40% வந்து இந்த சேனல் எல்லா சேனலுமே வந்து ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லலாம். இப்போ 6.9K இருக்குன்னா ஒரு 30-40% நீங்கள் பஃபர் வச்சிங்கன்னா ஒரு அரௌண்ட் 10-12K வந்து பர் மந்த் வந்து மதன் கௌரி யூடியூப் சேனல் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ இது வந்து மதன் கௌரியோட சேனலோட யூடியூப் ரெவென்யூ. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம வந்து தமிழ் பொக்கிஷம் பார்த்து தமிழ் பொக்கிஷம் சேனலுக்கு வந்து எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம ஒரு ரஃப்பான எஸ்டிமேஷனை நம்ம எடுப்போம். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக கூகுள் ஆட்ஸ் ரெவன்யூ தான். அதர் ரெவன்யூ மேக்கிங் மாடல்லேருந்து நம்ம எதுவும் நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸு, அவங்களோட மெம்பர்ஷிப்போட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது வெளியே வந்து பப்ளிக்காக விசிபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா தமிழ் பொக்கிஷன் எடுத்தாலும் பார்த்தோன்னா சோசியல் பேட்னா சொன்னாங்கன்னா மினிமமாக இவ்வளோ இந்த சேனலுக்கு வந்து $874 வந்து பர் மந்த் கிடைக்கும், மேக்ஸிமமாக $14K வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பஃபர் வந்து ஒரு 30-40% ஆஃப் மினிமம் போட்டோன்னா அரவுண்ட் இந்த சேனலுக்கு வந்து ஒரு 1.2K 1.5K பர் மந்த் ரெவன்யூ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா தமிழ் பொக்கிஷம் யூடியூப் சேனலோட கூகுள் ஆட்ஸ் ரெவன்யூ எஸ்டிமேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தமிழ் டெக். ஸோ தமிழ் டெக் யூடியூப் சேனல் வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிக்கான சேனல்னு சொல்லலாம். என்னென்னா கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் தமிழில் வந்து எடுத்துகிட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களோட சேனலோட ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தா 2.3K பர் மந்த் வருது, அதே மேக்ஸிமம் பார்த்தா 36.2K பர் மந்த் வருது. ஸோ 2.3K இருந்து நீங்கள் வந்து ஒரு 30-40% பஃபரில் வச்சிங்கன்னா
எனக்கு நான் ஒரு எஸ்டிமேட் பண்ணுறது என்னவென்னா ஒரு 3.5K-லேருந்து 4K வந்து பர் மந்த் ரெவன்யூ வந்து கூகுள் ஆட்ஸ் மூலிமா இந்த சேனலுக்கு வருது. ப்ளஸ் இவரோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னவா இருக்கும்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங். நான் அதை ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து என்ன சேனல் போகிறோம்னா நம்ம வந்து பிகைன் ரூட்ஸ். ஸோ பிகைன் வுட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 29.7K மினிமம் ரெவென்யூ எஸ்டிமேஷன் பர் மந்த் சொல்லியிருக்காங்க. நம்ம 30 to 40% போட்டோம்னா இட் குட் கம் அரவுண்ட் 40K சம்திங் வருதுன்னு வச்சுப்போம். இது மினிமம். மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரவுண்ட் 475K டாலர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இவங்களோட மினிமம்லேருந்து நம்ம வந்து 30 to 40% பஃபரில் வச்சுக்கிட்டு அந்த ரெவென்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 40K வர்றது வந்து நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து பிகைன் வுட்ஸ் டிவியோட சேனல். இப்போ நம்மளோட சேனலுக்கு வந்துடலாம், பயந்துடாதீங்க, ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ நம்மளோட சேனலோட ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் யூடியூப் கூகுள் ஆட்ஸ் ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் என்னென்னா $23லேருந்து $374 வரைக்கும் வரும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் நான் என்ன சொன்னேன், இந்த மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்ஸ் வந்து 0% தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நம்மளோட சேனலோட ரெவென்யூ என்னவா இருக்கலாம்னா $23லேருந்து நான் என்ன சொன்னேன் 30 to 40% பஃபர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 23%ல $23 30 to 40% போட்டோம்னா அரௌண்ட் ஒரு 35 to 40 டாலர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்மளோட சேனலோட கூகுள் ஆட்ஸ் ரெவென்யூ வரதுக்கான எஸ்டிமேஷன். ஸோ இது இந்த டூல் வச்சுக்கிட்டு உங்களால் வந்து ஒரு ரஃப்பாக எஸ்டிமேட் பண்ணலாம் இவ்வளோ தான் ரெவென்யூ வருது. உங்களுக்கு வந்து ஆர்வமாக வந்திருக்கும், இந்த சேனல் வந்து இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் எடுத்தோம்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 92K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 92,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த 92,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 1 ரூபா வந்தாவே ஒரு மாதத்துக்கு இந்த சேனலுக்கு வந்து 92,000 வந்துருன்னு நிறைய பேர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படிலாம் இல்லை, அதோட கணக்கே வேறு. நிறைய திங்ஸ் வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். யார் எந்த டைப் ஆஃப் சேனல் இது, எந்தெந்த வீடியோஸ் வருது, யார் அந்த வீடியோஸ் பார்க்குறா. தமிழ்நாட்டில் பார்த்தா ஒரு கைண்ட் ஆஃப் ரெவன்யூ வரும், அதே வந்து யூஎஸில் பார்த்தா வேறு கைண்ட் ஆஃப் ரெவன்யூ வரும். சிபிஎம் சொல்லுவாங்க, காஸ்ட் பர் மைல், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு கூகுள் ஆட்ஸ் ரெவன்யூ எவ்வளோ வருதுன்னு எஸ்டிமேட் பண்ண முடியும். ஜஸ்ட்டாக ரஃபாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த சேனலுக்கு இவ்வளோ வருது. சில சேனல்ஸ் வந்து 100 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு மாதத்துக்கு $1,000 ஜென்ரேட் பண்ணுற சேனல்ஸும் இருக்குது. 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இது வச்சுக்கிட்டோம் மாதத்துக்கு $100 கம்மியாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற சேனல்ஸும் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா ஒரு ரஃப்பான ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு கூகுள் ஆட்ஸ் ரெவன்யூ வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.